வணக்கம், நான் உங்கள் சுசீலா ராமமூர்த்தி. இன்னைக்கு சுசி சமையல் ருசி பகுதியில் சப்பாத்தி பூரிக்கு தொட்டுக்கிற ஒரு பட்டாணி போட்ட கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த காஞ்ச பட்டாணி 200 கிராம் முந்தின நாள் ராத்திரி ஊற வச்சு காலையில் 4-5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது அரைக்கிறதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் 1 கப்பு, 2 கிராம்பு, 3 பட்டை, 6 காஞ்ச மிளகாய், ஒரு கைப்பிடி பட்டாணி போட்டு அரைச்செடுத்துக்கலாம். இப்போ மசாலா அரைச்சாச்சுங்க. இப்போ நம்ம கிரேவி தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருள்னு பார்த்துக்கலாம். கடலெண்ணெய் 3 ஸ்பூன், நீலவாக்கில் வெட்டின பெரிய வெங்காயம் 3, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க, சோம்பு 1 ஸ்பூன், 2 பிரிஞ்சி இலை, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை. இப்போ வாங்க இதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வடைச்சட்டி காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ சோம்பு, பிரிஞ்சி இலை, இப்போ வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வணங்கியாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போயிருக்கு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வணங்கிச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்தி நல்லா கொதிக்க விடலாம். மசாலா நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச பட்டாணியை சேர்த்துக்கலாம். பட்டாணி சேர்த்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம இப்போ கொத்தமல்லி தழையை சேர்த்து இறக்கிக்கலாம். இப்போ சுவையான சப்பாத்தி பூரி தொட்டுக்கிற பட்டாணி மசாலா ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள், இது ரொம்ப சுவையாக இருக்கும்.